அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யாத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் ஏழாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் அற்புதங்களை குறித்து, மனிதன் நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதம் செய்ய சில வாய்ப்புகள் கொடுப்பானே தவிர அவுலியாக்கள் பெரியார்கள்லாம் அற்புதம் செய்ய முடியாது என்ற விவரங்களை எடுத்து சொன்னோம். அதோடு சேர்த்து ஷைத்தான் சில அற்புதங்களை செய்கிறான், அதற்கு அல்லாஹ் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்பதையும் சொன்னோம். அதோடு தஜ்ஜால் என்பவன் இறைவன் என்று வாதிடும் பொழுது அவன் சில அற்புதங்களை செய்து காட்டுவான், அந்த ஒரு தடவை செய்வானே தவிர மறுபடி செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை, இதையெல்லாம் சொன்னோம். இதிலிருந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள், அந்த கேள்விக்கு விடையை பார்த்துவிட்டு நம்ம தொடருக்குள்ளே போகலாம். இப்போ தஜ்ஜால் என்பவன் ஒருவனை மரணித்தவனை உயிராக்கிவிட்டு மீண்டும் எனக்கு செய்ய முடியாது என்று சொல்வான், இப்படி நீங்கள் நேற்று சொன்னீர்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவனுக்கு இருப்பது போல வருகிறது, ஒரு தடவை செஞ்சாலும் தஜ்ஜால் அல்லாஹ்வை போல் ஆகிறானே என்று ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. இது முன்னாடியே இந்த கேள்வி கேட்கப்பட்டு இதற்கான பதில் வந்து நேரலையில் முன்னாடியே சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் இப்போது அந்த கேள்வி கேட்குறதுனால இது பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். அதாவது தஜ்ஜால் என்பவன் ஒரு அற்புதத்தை செய்கிறான், ஒருவனை கூப்பிடுவான், நான் தான் இறைவன் சொல்லுன்னு சொல்லுவான், அவர் மறுத்துருவார், அவர் கொன்றுவான், கொன்றுவிட்டு மறுபடி உயிராக்கி காட்டுவான், மறுபடியும் அவரை கொல்ல போகும்போது மறுபடி கொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை என்று அவன் சொல்வான்ங்கிற ஹதீஸை சொன்னோம். இதிலிருந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், தஜ்ஜாலுங்கிறவன் இறைத்தன்மை உள்ளவனாக இதில் காட்டப்படுறானே, ஒரு தடவை செஞ்சாலும் இறைத்தன்மை வந்து விட்டதே என்று இந்த தஜ்ஜால் விஷயமாக கேட்குறார்கள். ஆனால் அவன் தஜ்ஜாலை விட எதில் கேட்கணும், நபிமார்கள் விஷயத்தில் இதே கேள்வி கேட்கணும். நபிமார்கள் வந்து இறந்தவரை ஈசா நபி உயிர்ப்பித்தார்னு சொல்கிறோமே, ஒரு தடவை உயிர்ப்பித்தாலும் அதுவும் கடவுள் தன்மை தானே அப்படின்னு அதில் கேட்க காணும். தஜ்ஜால் விஷயத்தில் மட்டும் கேட்குறார்களே தவிர ஈசா நபி செஞ்ச அற்புதங்களையெல்லாம் நம்ம சொன்னோம், அதுவும் மனுஷன் செய்கிற காரியம் கிடையாது, அல்லாஹ் செய்கிற காரியம்தான். அதை வந்து ஈசா நபி செஞ்சாங்கன்னு வரும்பொழுது அங்கேயும் தானே சிறுக்கு வருது அப்படின்னு கேட்க காணும். அவங்க அதிலையும் கேட்டு இருக்கணும். மூசா நபி செஞ்ச காரியமெல்லாம் மனிதன் செய்கிற காரியமா, அதுவும் இறைவன் செய்கிற காரியத்தை தான் அவர்கள் அற்புதம் என்று அல்லாஹ் சொல்லும்போது செஞ்சு காட்டினார்கள். ஒரு தடவை செஞ்சாலும் ரெண்டு தடவை செஞ்சாலும் செஞ்சிட்டாங்களே இல்லையா, அப்போ இறைவன் மாதிரி ஆகிட்டாங்களே என்று அதில் கேள்வியை கேட்க காணும் யாருமே. செய்தான் வந்து தினம் தினம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நம்ம உள்ளத்தில் நுழைஞ்சி நம்மளுடைய எண்ணங்களை சீர்கெடுத்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஷைத்தான் இறைவன் ஆகிவிட்டானே என்று கேட்க காணாம். தஜ்ஜாலுக்கு மட்டும் கேட்டுட்ருக்கிறாங்க, ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக இதே கேள்வியே கேட்குறாங்களாம். தஜ்ஜால் வந்து ஒருவனை கொன்று விட்டு திரும்ப உயிராக்குவான், மறுபடி முடியாதுன்னு சொல்கிறாங்கிறீங்களே, அப்போ தஜ்ஜாலுக்கு இறைத்தன்மை வந்து விட்டதே எங்கிறாங்க. அப்போ நபிமார்களுக்கு இறைத்தன்மை வந்து விட்டதுன்ட்டு அதை புரிஞ்சுக்கிற, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. தஜ்ஜாலுக்கு சொல்லும்போது மாத்திரம்தான் தப்பை வழங்குறாங்க. ஒரு அடிப்படை விளைக்கிறேன்னு, ஒரு மனிதனுக்கு சுயமாக அவனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தா தான் இறைத்தன்மைன்னு அர்த்தம். நபிமார்களுக்கு அந்த ஆற்றல் இயற்கையாக கொடுக்கப்படவே இல்லை, அவங்க நினைக்கும் போது செய்ய முடியாது, நினச்ச காரியத்தை செய்ய முடியாது. அல்லாஹ் எப்போ செய்ய சொல்கிறானோ அப்போ செய்வார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த தன்மை கொடுக்கப்படலை, அல்லாஹ் தான் செய்கிறான். அல்லாஹ் வந்து செய்வதை யாரை கொண்டும் செய்வான், எந்த ஒரு பொருளை கொண்டு, காற்றை கொண்டு அற்புதம் செய்வான், மலையை கொண்டு அற்புதம் செய்வான், மனுஷனை கொண்டு அற்புதம் செய்வான், அவன் தான் அதை செய்கிறானே தவிர நபிமார்கள் செய்யவில்லை என்று அதை சரியாக புரிஞ்சுக்கிறோம்ல. அதே மாதிரி வந்து இப்லீஸ் நம்ம உள்ளத்தை கெடுக்கிறான் என்று சொன்னால் அதற்கான ஒரு அனுமதி அல்லாஹ் கொடுத்த காரணத்தினால் என்ன செய்கிறான், அவன் செய்கிறான். அல்லாஹ் சொல்லி தான் செய்கிறான், அல்லாஹ் அனுமதி கொடுத்ததால் செய்கிறான், இல்லைன்னா செய்ய முடியாது, அப்போ அது இறைத்தன்மைங்கிறது வராது. அதே மாதிரி தஜ்ஜால் என்பவனும் ஒரு தடவை தான் அவனுக்கு செய்ய முடியுது, நினச்ச போதெல்லாம் செய்ய முடியலை என்று சொன்னால் அந்த ஆற்றல் அவனுக்கு இல்லை. எந்த மனிதன் விஷயமாக அவன் அப்படி கொன்றுவிட்டு உயிராக்குவான் என்று சொல்லப்பட்டுச்சோ
அந்த மனுஷன் விஷயத்தில் மட்டும்தான் அவன் செய்வான். அப்படிங்கும்போது அவன் இறைத்தன்மை இல்லைன்னு ஆகுது. அவனாக செய்வதா, நானாக ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் நான் நினைக்கும் போதெல்லாம் செய்யணும். எப்போவெல்லாம் நினைக்கிறேனோ அப்போவெல்லாம் செய்யணும். யாரையெல்லாம் சாவடிக்க நினைக்கிறேனோ சாகடிக்கணும், யாரையெல்லாம் உயிர்ப்பிக்க நினைக்கிறேனோ உயிர்ப்பிக்கணும். அப்படி இருந்தால் இறைத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹுதான் செய்கிறான் இந்த காரியத்தை. ஒரு தடவை அவன் மூலமாக செய்கிறான், அவன் மூலமாக செய்கிறான், நபிமார்கள் மூலமாக செய்கிறான், சைத்தான் மூலமாக செய்கிறான். இப்படி செய்கிற காரணத்தினால அதில் சிறுக்கு வராது. சிறுக்கு வரலையா, அல்லா மாதிரி ஆவலையா? நம்ம அந்த அற்புதத்துக்கு அப்படி தானே விளக்கம் கொடுக்குறோம். அல்லா மாதிரி கிடையாது, அவருக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. அல்லாட்டு இந்த ஆர்டர் செய்யினா செய்வார். அப்போ அல்லா தான் அதை செய்கிறான், இவர் செய்யவில்லை என்றதாகிறது. இறைத்தன்மை அவருக்கு இல்லை. அதே மாதிரி தான் தஜ்ஜால் என்பவன் வந்து இறைத்தன்மை ஒரு ஒன்று அற்புதம் செய்கிறான்ல, மர செய்ய முடியாதுங்கிறான்ல, அதுக்கு பிறகு அவன் என்னவாக இருந்தான், மனுஷனாக தானே இருந்தான். அவன் சாப்பிட்டான்ல, மலைஜலம் கழிச்சான்ல, கடைசியில் கொல்லப்பட்டுறான்ல, தோற்று போயிடுறான்ல. அவன் தஜ்ஜால் என்பவன் வந்து இறைத்தன்மை உள்ளவன் ஆகலைங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதனால் ஓரிரு அற்புதங்களைத்தான் ஒரு விஷயத்தை தான் செய்ய முடியும், அல்ல அனுமதி கொடுக்கும்போது செய்ய முடியும் என்று சொன்னால் அது சிறுக்கு வராது. ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்கணும். இந்த அவுளியாவை அப்படி செஞ்சால் நீங்கள் சொல்லிட முடியாது. அந்த அவுளியாவுக்கு அல்ல அனுமதி கொடுத்தான்னு ஆதாரம் காட்டணும். தஜ்ஜாலுக்கு ஆதாரம் இருக்குது, இப்லீஸுக்கு ஆதாரம் இருக்கிறது, நபிமார்கள் அற்புதம் செஞ்சார்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி பெரியார் மகான்கள்லாம் ஒரு தடவை செஞ்சாங்க, நம்ப வேண்டியதானே? அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு செத்து போனால் உயிராக்குனாரு, சரி ஒரு தடவை நம்புகிறோம். அப்படி அல்லாஹ் சொல்லட்டும், எப்போ நம்புவோம்? அல்லாஹ்வும் ரசூலோ இந்த மாதிரி கிபி 570 ஒருத்தர் வருவார், அல்லது கிபி 1000 ஒருத்தர் வருவார், அவர் செத்து போனால் உயிராக்குவார், அவர் பேர் அப்துல் கார் ஜிலானி அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பில் அல்லாஹ் ரசூல் சொல்லியிருந்தால் அப்போ நம்ம நம்பிட்டு போயிடலாம். அல்லாஹ் ரசூலும் சொல்லாமல் நீங்கள் கதைகளை சொல்லிக்கொண்டு உண்மையான வரலாறுக்கு சமமாக அதை ஆக்கக்கூடாது. அதனால் தஜ்ஜால் செஞ்சது வந்து ஒரு தடவை தான் செய்வான் என்று சொல்வதிலிருந்த அவனுக்கு இறைத்தன்மை இல்லைன்னு தான் வழங்குது. இறைத்தன்மை அவனுக்கே இருந்தால் எப்போ வேணாலும் செய்வான், எத்தனை தடவையும் செய்வான். நீ இப்போ செய்ய நல்லா சொல்லும்போது மட்டும் செய்கிறான் என்று சொன்னால் அவனை கருவியாக வச்சு அல்லாஹ் தான் செய்கிறான். அப்போ அல்லாஹுதான் அதை செய்கிறானே தவிர சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அவன் மூலமாக செய்கிறான். துன்பங்களை தரும் பொழுது அல்லாஹ் வந்து கொசு மூலமாக துன்பம் தருவான், அப்போ எறும்பு மூலமாக துன்பம் தருவான், மழை வெய்யம் புயல் மூலமாக குளிர் மூலமாக துன்பம் தருவான், சூறைக்காற்று மூலமாக தருவான். அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து ஒரு காரியத்தை செய்ய நாடும் பொழுது ஏதாவது ஒரு கருவியை வைத்து செய்கிறான். இவங்களை கருவி ஆக்கிறான், தஜ்ஜால ஒரு கருவியாக வச்சு சில காரியங்களை செய்கிறான், நபிமார்களை ஒரு கருவியாக வச்சு சில காரியங்களை செய்கிறான். அவன் கருவியாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் அதை செய்வாங்க என்று வழங்கி கொள்ளணும். தஜ்ஜாலுக்கு இப்படி கொடுத்ததுனால அவன் இறைத்தன்மை வந்து விருச்சுங்கிற வாதம் அதில் வராது. அதில் வர மாட்டா எல்லாத்துலேயும் வரும். தஜ்ஜாலுக்கு இந்த வாதத்தை வைப்பீர்கள் என்று சொன்னால், இப்போ நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்களே ஒரு தடவை செய்யட்டுமே, அது இறைவனுடைய செயல் மாதிரி தானே இருக்குது. இறைத்தன்மைன்ட்டு ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? தஜ்ஜால் விஷயத்தை வழங்குற மாதிரி நபிமார்கள் விஷயத்தை வழங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த வாதம் வந்து ஒரு பொருள் இல்லாத அர்த்தம் இல்லாத வாதம். சரி நம்ம டாப்பிக்கு போயிடுவோம். அடுத்ததாக வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தில் முக்கியமான வசனம் என்னென்னு சொன்னால் 3வது அத்தியாயத்தில் 7வது வசனம். இந்த வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் குரானை பற்றி பேசுகிறது. குரானுடைய தன்மை, குரானுடைய அம்சம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒட்டுமொத்த குரானுடைய தன்மையை 3-7 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். அது என்ன அதில் சொல்லப்படுதுன்னு கேட்டால், குரான் வந்து 2 வகையாக இருக்கிறது. குரானுடைய வசனங்கள் வந்து இந்த 3-7 வசனத்தை வாசித்து நான் அப்புறம் அர்த்தம் செய்கிறேன், சாராம்சத்தை முதல் விளங்கிக்கணும். குரான் வந்து 2 வகையான வசனங்கள் இருக்கிறது. ஒரு வகையான வசனத்துக்கு பேர் முஹக்கம், முஹக்கமாத். முஹக்கம்னா உறுதியான செய்தியை சொல்லக்கூடியது, செய்தியை இரு கரத்துக்கு இடமில்லாமல் சொல்லக்கூடிய வசனங்கள், அப்படியான வசனங்களும் இந்த குரானில் இருக்கிறது. இன்னொரு வகை முத்தசாபிகாத். முத்தசாபிக் என்று சொன்னால் இரு கருத்துக்கு இடம் தரக்கூடியது. ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கிறது, இரு கருத்துக்கு இடம் தரக்கூடிய மாதிரியான வசனங்களும் இருக்கிறது. நேரடியான அர்த்தத்தில் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு கருத்தை தரக்கூடியது. இந்த ஓமையாக சொல்லுவாங்கள்ல, ஓமையாக இலக்கியமாக அந்த மாதிரி சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் அப்படியும் அர்த்தம் செய்யலாம், இப்படியும் அர்த்தம் செய்யலாம்னு ஒரு 2 கருத்தை தரக்கூடியது. அந்த இடத்துல என்ன அர்த்தங்கிறத சிந்தித்து பார்த்து விளங்கி கூறணும். இப்படி குரானில் வந்து 2 வகையான வசனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் 3-7 வசனம் சொல்கிறான். குரானை பற்றி புரிந்து கொள்கிற விஷயத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக இதை சொல்கிறோம். அதாவது குரானில் வந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஹுவல்லதி அன்சலை அழைக்க, உனக்கு முகமது உமக்கு அருள் இருக்கிறான், அல்லாஹ் தான் அருள் இருக்கிறான், அல் கிதாப இந்த வேதத்தை அருள் இருக்கிறான்.
மின்ஹோ ஆயாத்துன் முகக்கமாத்துன். இந்த குர்ஆனில் வந்து உறுதியான வசனங்களும் இருக்குது. உறுதியானது என்று சொன்னால் உருக அக்கீமு சலாத்தை தொழுகை நிலைநாட்டுங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் தான். தொழுகையை நிலைநாட்டுங்கள்னு ஒரு வாசகத்தை சொன்னால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் வருமா? ஒரு அர்த்தம் தான். வேறு சுற்றி வளைச்சிக்கிட்டு வேறு மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக இயலாது. அந்த ஒரே மாதிரி அர்த்தம் தரக்கூடிய உறுதியான வசனங்களும் குர்ஆனில் இருக்கிறது. ஹுன்ன உம்முல் கிதாப், அதுதான் இந்த குர்ஆனுக்கு தாய், முக்கியமான அடிப்படை. அந்த மாதிரி வசனங்கள்லேருந்து நீங்கள் சட்டம் எடுக்கணும். ஊமையாக சொன்னதெல்லாம் ஒரு ரசிப்பதற்காக என்ன செய்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த வசனங்களை கொண்டு நீங்கள் சட்டம் எடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், குர்ஆனே ரெண்டு வகையாக இருக்கிறது. குர்ஆனில் உள்ள வசனங்கள் வந்து ஒன்று வந்து ஆயாத்துன் முகக்கமாத்துன், முகக்கமான வசனங்கள். முகக்கம் என்று சொன்னால் திட்டவட்டமாக ஒரு கருத்தை சொல்லக்கூடியது, உறுதியாக ஒரு கருத்தை, ஒரே கருத்தை சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு முத்தஷாபிகாத், முத்தஷாபிகாத்தான முத்தஷாபிக என்றால் இரு கருத்துக்கு இடம் தர, ஒரு கருத்து அந்த இடத்துல கொள்ளணும். ஆனால் வழிகட்டவன் நினைச்சான்னு சொன்னால் இரு கருத்து கொண்டு போயிடலாம். இரு கருத்து தரக்கூடிய வசனங்களும் இருக்கிறது இப்படின்னு அல்லாஹ் வந்து தூங்குறான். தூக்கிவிட்டு அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத் ஸைகுன், யாருடைய உள்ளத்தில் வந்து வழிகேடு இருக்கிறதோ அவர்கள், இப்போ எத்தபியூன அவர்கள் பின்தொடர்கிறார்கள், மாத்த ஷாபகமின், அதில் இரு கருத்து தரக்கூடிய வசனங்கள் இருக்குல்ல அதை போய் தேடி இருக்கிறாங்க. ஒரு கருத்து தரக்கூடியதிலிருந்து சட்டங்களையும் கொள்கைகளையும் முடிவு செய்யாமல் இரு கருத்து தரக்கூடியது எடுத்துக்கொண்டு இபுத்திகா அல் ஃபித்னத்தி, குழப்பம் செய்யும் நோக்கத்திலையும், ஒபுத்திகா தவீலிகி, தப்பான விளக்கத்தை நாடுகிற விதத்திலையும் அந்த வசனங்களிலிருந்து சட்டம் எடுக்கிறார்கள். எந்த வசனம் நேரடியாக ஒரு கருத்தை சொல்கிறதோ அதிலிருந்து எடுக்காமல், எந்த வசனம் ஓமையாக உதாரணமாக இலக்கியமாக சொல்லப்பட்டுச்சோ அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள், அவங்க வந்து மக்களை வழிகெடுக்கிறாங்க, தானும் வழிகட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒமா யாழமு தாவீலகு, இந்த முத்தஷாபிகான வசனங்களுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள், இல்லல்லா, அல்லாஹுவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு ராசிகூனஃபில் ஈல்மி, கல்வியில் தேர்ந்தவர்களையும் தவிர மற்றவங்க அறிய மாட்டாங்க. அல்லாவுக்கு கரெக்டாக வழங்க அவன் தான் அருள் இருக்கிறான், அவனுக்கு தெரியாமல் இருக்காது. அதன் கல்வியில் தேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன செய்வாங்க, ஆய்வு செஞ்சு இந்த இடத்துல இந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்று சரியாக விளங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லிடுறான். அப்போ இந்த வசனத்தை தான் அதிகமான என்று சொல்லுவதை விட அனைத்து மொழிபெயர்ப்பாளர்களும், குர்ஆனுடைய அனைத்து மொழிபெயர்ப்பாளர்கள் செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த முத்தஷாபிகான வசனங்கள் வந்து அல்லாவுக்கு மட்டும்தான் விளங்கும், யாருக்கு விளங்கவே விளங்காது. நம்ம இப்போ எப்படி ஒன்று அர்த்தம் செஞ்சேன், அல்லாவும் அதை அறிவான். யார் கல்வியில் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் அறிவார்கள். கல்வி இல்லாதவன் தான் என்ன செய்வான்னு கேட்டால், ஒன்று கிடக்க ஒன்று வழங்கி கொண்டு அந்த ஆயத்தை வந்து தப்புக்கு பயன்படுத்துவான். இதை புரிந்து கொள்வதுனா சில உதாரணம் சொல்லுவோம். உதா ஈசா நபி எடுத்துக்கிறோம். ஈசா நபியை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ரூஹும் மின்ஹு, என்னுடைய ரூஹுன்னு சொல்கிறான், தன்னுடைய ரூஹ் என்று ஈசா நபியை சொல்கிறான். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அன்றைக்கு இருந்த நசாராக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய மகன் என்பதை உங்கள் குர்ஆனே சொல்லுதுண்டாங்க. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு, எந்த வசனம், ஈசா நபி அல்லாஹ்வுடைய ரூஹுண்டு வருதுல, அல்லாஹ்வுடைய ரூஹுண்டா என்ன, அவனுடைய என்னுடைய ரூஹுண்டா என்னுடையது தானே. அப்போ அல்லாஹ்வுடைய ரூஹை ஈசா நபி என்று சொன்னால், ஈசா நபி அல்லாஹ்வுடைய பிள்ளை, அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று நாங்கள் மட்டும் சொல்லலை, உங்கள் குர்ஆன்லேயே உங்கள் அல்லாவே சொல்கிறான் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, நம்ம குர்ஆன் வசனத்தை வைத்து கொண்டு இந்த ரூஹு மின்ஹு என்பதிலேருந்து அந்த வாதத்தை வைப்பாங்க. அதே மாதிரி ஈசா நபி வந்து களிமத்துள்ள, அல்லாஹ்வுடைய களிமத்து வார்த்தையால் உருவானவர், அவருக்கு மெட்டீரியல் நம்ம களிமண்ணில் உருவானோம்ல, அந்த மாதிரி அது மாதிரியோ அல்லது விந்து மூலமாக உருவாது இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையால் உருவானவர் என்றெல்லாம் வருதில்லை. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இதுதான் முத்தசாபிங்கிறது. இதை வைத்து கொண்டு ஒழுங்காக வழங்கி கொள்ளலாம், யாருக்கு மாதிரி வழங்கி கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய ரூஹு என்பதை சரியான முறையில் வழங்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கிறுக்குத்தனமாக விளங்கலாம், அல்லாஹ்வுடைய ரூஹுன்னு வந்துருச்சுல அப்படின்னு விளங்கலாம். அது எப்படி சரியான கருத்துக்கு வர்றது என்று சொன்னால், இந்த ஈசா நபியை பற்றியோ அல்லது அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றியோ ஒட்டுமொத்த குர்ஆன் என்ன சொல்லுது பார்க்கணும். எந்த ஒரு இடத்துலையாவது இறைவன் தனக்கு பிள்ளை இருக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டானா, இருக்க முடியும்னு சொல்கிறானா? அப்போ எல்லா இடத்துலையும் இறைவன் தனக்கு குழந்தை இல்லை என்பதை மறுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமான அர்த்தத்தை எது கொடுக்குற, இதுக்கு நீ சொல்கிற அர்த்தம் கொடுக்கலாம். அதான் அல்லாஹ்வுடைய ரூஹுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு கருத்து நீ கொடுக்கலாம், அதை நீ வியாக்கியானம் பண்ணி கொடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து இந்த குர்ஆன் அந்த கான்செப்டை நேரடியாக சொல்கிற வசனங்களில் சொல்லுதா, நேரடியாக சொல்கிற வசனங்களில் வந்து அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்கலாம் என்று சொல்லுதா,
அல்லாவுக்கு மனைவி இருக்கலாம்னு சொல்லுதா, குழந்தைகள் இருக்க முடியும்னு சொல்லுதா என்று தேடி பார்க்கணும். அப்போ இந்த குழந்தை இருக்கிற விஷயமாக அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக மறுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை ஒரு ஓமையாக ஒரு இலக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான் போது இதுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மெட்டீரியலை வச்சு அல்லாஹ் உண்டாக்குனா, இவருக்கு மெட்டீரியல் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மெட்டீரியல் மண், களிமண் தேவைப்பட்டுச்சு, அது அதிலிருந்து அவரை படைத்தான். மனித மற்ற மனிதர்களுக்கு ஒரு ஆணுடைய விந்து உயிரணு தேவைப்பட்டுச்சு, அதிலிருந்து நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறான். அவர் வந்து தந்தை இல்லாமல் பிறக்கிறார், அப்போ எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லாத முறையில் பிறக்கிறாருங்கும் போது அதனால் அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொன்னானே தவிர அல்லாட்டே ஒரு ரூஹ் இருக்குமே அந்த ரூஹு கொண்டு ஊதுனாண்ட அர்த்தம் கிடையாது. என்ன நினச்சிட்டாங்க என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ரூஹ் இருக்குல்ல, அவன்கிட்ட ஒரு ரூஹ் இருக்குது, அந்த ரூஹையே இவருக்கு ஊதி விட்டுட்டான்னு சொன்னால் அவர் யாராயிருவார், அல்லாஹ்வாயிருவார்ல அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார்கள். அப்போ இந்த வியாக்கியானம் கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம், ஒட்டு மொத்த குரானையும் பார்க்கணும். இந்த வியாக்கியானம் கொடுக்குற மாதிரி அது இருக்குதா, வேறு விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குதா என்று என்ன செய்யணும், சிந்தித்து பார்த்து இதுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. உதாரணமாக என்னுடையங்கிற வார்த்தை இருக்குல்ல, ரெண்டு இடத்துல பயன்படுத்துவோம். என்னுடைய சட்டைங்கிறேன், சட்டை என்னுடையதுங்கிறேன், இந்த சட்டை என்னுடைய உறுப்பா, என்னுடைய கையுங்கிறேன், ரெண்டுலேயும் என்னுடையன்னு நான் சொல்கிறேன், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. என்னுடைய கை என்பதில் இந்த கை வந்து என்னுடைய அங்கம், என்னுடைய உறுப்பாக இருக்கிறது. என்னுடைய சட்டை என்பதில் வந்து சட்டை என்னுடைய உறுப்பா, இந்த சட்டை இல்லாமல் நான் வேறு சட்டை போட்டுட்ருப்பேனே, இந்த கை இல்லாமல் நான் வேறு கையை மாற்றிக்கிட்டு வர முடியாதே. அப்போ கை என்பது என்னுடைய கை என்பது எனக்கே சொந்தமான எனக்குள்ள ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய கையின்னு அர்த்தமாகுது. என்னுடைய பேனா என்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன அர்த்தம், என்னுடைய பேனாங்கிறது பேனா வந்து என்னுடைய ஒரு அங்கமா, என்னுடைய கண்ணு காது மூக்கு மாதிரி பேனா ஒரு என்னுடைய உறுப்பா இல்லை, ஆனால் என்னுடையன்னு சொல்கிறோம். அப்போ என்னுடையங்கிற வார்த்தை என்னுடைய என்பது எதுக்கு வரும்னு கேட்டால், எனக்கு உடமையானது எனக்கு சொந்தமானது என்கிற கருத்தை சொல்வதற்கும் அது வரும். அதே மாதிரி என்னில் ஒரு அங்கம் என்று சொல்வதற்கும் வரும், எல்லா பாஷையிலையும் வரும். என்னுடைய என்று என்னுடைய உன்னுடைய யார் வேணாலும் போட்டுக்க, இப்ராஹிமுடையன்னு கூட போட்டுக்கோங்க, என்னுடைய உன்னுடையன்னு வேண்டியதில்லை. எந்த மனுஷனையாவது சொல்லி இன்னாருடைய வீடுன்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம், இன்னாருடைய அங்கம்ன்ற அர்த்தம், அந்த வீடு அவருடைய ஒரு பகுதியா இல்லை, அதுக்கு ஒரு சொந்தக்காரர். இன்னாருடைய வீடு என்றால் அந்த வீட்டுக்கு உரியவர் என்பதற்கு என்ன செய்வோம், இன்னாருடைய வீடுன்னு சொல்லுவோம். இன்னாருடைய தலைன்னு சொல்லுவோம், அதுக்கு என்ன அர்த்தம், அவர்கிட்ட இருக்குது அவருடைய ஒரு பகுதி ஒரு பார்ட்டு. அப்போ இன்னாருடைய கண்ணு இன்னாருடைய மூக்கு இன்னாருடைய கை என்று உறுப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அர்த்தம் வேறையாக போயிடுது. உறுப்பு இல்லாத வெளிப்பொருள்களை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய அங்கம் கிடையாது, ஆனால் அதுக்கு உரிமையாளன் அவன், அவன் காசு கொடுத்து வாங்கியிருப்பான், வாரிசு முறையில் வந்திருக்கும், ஏதோ ஒரு வகையில் அவன் சொந்தக்காரனாக இருப்பான்னு விளங்குறோம்ல. அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய ரூஹ் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரூஹ் என்றால் அல்லாட்டே இருக்கும்ல ஒரு ரூஹு, அதுவும் அல்லாஹ்வுடைய ரூஹு தான். எல்லா ரூஹும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தானே, உங்கள் ரூஹாக இருந்தாலும் என் ரூஹாக இருந்தாலும் அந்த ரூஹுக்கு உரியவன் யார், எஜமான் யார், அல்லாஹ் தானே. அப்போ அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று குரானில் வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் செய்யலாம். அல்லாஹ்விட்டே ஒரு ரூஹு இருக்கும்ல, அந்த ரூஹு கொண்டே ஊதிப்பிட்டான், அவனுடைய ரூஹுடைய ஒரு பகுதி அவருக்கு கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த அர்த்தத்துக்கு இடம் தருது. அதே நேரத்தில் வந்து எல்லா ரூஹும் அவனுக்கு சொந்தமானது, எல்லா அந்த ரூஹ் அவன் ஊதி இருக்கிறான், அந்த ரூஹுக்கு உரிமையான அல்லாஹ், அந்த ரூஹு அல்லாஹ்வுடைய அங்கம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரூஹு அல்லாட்டு தான் இருக்கும். அந்த ரூஹை கொண்டே ஊதலை, அவனுக்கு உடமையான ரூஹை ஊதினான் என்கிற அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. இந்த ரெண்டு அர்த்தத்தில் எந்த அர்த்தம் கொடுத்தால் மற்ற குர்ஆன் வசனத்தோடு ஒத்துப்போகுன்னு பார்க்கணும். இப்படியும் கொடுக்கலாம் அப்படியும் கொடுக்கலாம், இது முத்தஷாபிகின்ற இதுதான், ரெண்டு அர்த்தம் தர்ற மாதிரி இருக்கிறது. அந்த அர்த்தத்தை கொடுத்து வழிகேட்டுக்கும் போகலாம், இந்த அர்த்தத்தை கொடுத்து நேர் வழிக்கும் வரலாம். அதை எதை வச்சு தீர்மானிக்கிறது, குர்ஆனுக்கு மட்டும் இந்த இலக்கணம் இல்லை, ஒட்டுமொத்த யாரை பற்றி யாருடைய கருத்தை பேசினாலும் சரி அவனுடைய ஒட்டுமொத்த கொள்கை என்னென்னு பார்க்கணும். அந்த கொள்கைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதிரி வாசகத்துக்கு விளக்கம் சொல்லணும். அப்போ அல்லாஹ் வந்து என்னுடைய ரூஹ் என்று சொல்கிறானே, அல்லாஹ் வந்து என்னுடைய பிள்ளைங்கிற அர்த்தத்தை சொல்லி இருப்பானா, எவ்வளோ வசனங்கள் குரானில் இருக்குது அதை பாருங்கள். குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படியெல்லாம் அல்லாஹ் மறுக்கிறான்னு பாருங்கள். தன்னுடைய பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கருத்து சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏராளமான இடத்துல மறுக்கிறான். நம்ம அடிக்கடி நம்ம ஓதக்கூடிய மனப்பாடம் பண்ணியிருக்கிற சூரத்துல இஹ்லாஸ் குல்ஹுவல்லா சூரா இருக்குல்ல, அந்த சூறாவில் என்ன வருது, அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன், லம் எளிது, யாரையும் பெறவில்லை. அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், நான் யாரையும் பெறலை, உலம் யூளது, யாராலும் நான் பெற்றெடுக்கவும் இல்லை, நான் பிறக்கவும் இல்லை. அப்போ அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை வந்து அல்ல லம் எழுதுங்கிறான்ல, அதை அடிப்படையாக நமக்கு சொல்லி தந்துடுறான். அல்லாஹ் யாருக்கும் பெறலைன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு பிள்ளைன்னு எடுத்தவன் கொடுப்பனி,
அல்லாஹ்வுடைய ரூஹுங்கிற வார்த்தைக்கு அவனுடைய பிள்ளை, அவனால் உருவாக்கப்பட்ட அவனுடைய பிள்ளைங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, இப்போ தந்தையுடைய ரூஹு தானே மகனுக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டு உங்கள் மகனுங்கிறாங்க, அந்த மாதிரி சொல்வீர்களேயானால் அப்படி குர்ஆன் அதை ஒத்துக்கிறதா? நேரடியான வசனங்களில், நேரடியான அர்த்தத்தில் வரக்கூடிய வசனங்களில் எங்கேயாவது அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குங்கிற மாதிரி ஒத்துக்கிறதான்னு பார்த்தா ஒத்துக்கிறவே இல்லை. அதையெல்லாம் வைத்து இந்த அந்த பிள்ளை இல்லைங்கிறது எத்தனை வசனத்தில் அல்லாஹ் மறுக்கிறான்னு பாருங்கள். அதை வச்சு இந்த வசனத்தை விளங்கிக்கலாம். எப்படிலாம் வருது, பல இடங்கள் அல்லாஹ் பேசும்போது அந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், 3வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் இன்னல்லாஹு யுபஷ்ஷிருக்கி பி கலிமத்தி மின்ஹு, தன்னுடைய களிமா வார்த்தையை உனக்கு நற்செய்தி சொல்கிறான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் சொல்கிறான். தன்னுடைய களிமா வார்த்தை என்று சொல்கிறான் ஈசா நபியை, அதாவது மெட்டீரியல் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தையால் உருவானவர்னு சொல்கிறான். அதே மாதிரி வந்து 66:12 வசனத்தில் சொல்கிறான், ஃபனஃபஹ்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்ம ரூகை ஊதினோம், என்னுடைய ரூகை, அந்த மரியம் இடத்துல என்னுடைய ரூகை தான் ஊதுறேன். என்னுடைய ரூகை ஊதும் பொழுது என்னுடைய ரூகுலேருந்து உருவானவர் யாராக இருப்பார், என் பிள்ளையாக தானே இருப்பார் அப்படிங்கிறாங்க. அந்த அர்த்தத்துக்கு வர்றாங்க, ஃபனஃபஹ்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்ம ரூகை ஊதணும் அப்படிங்கிறான். அதே இது வந்து 66:12 சொல்கிறான்ல, 21:91 சொல்கிறான், வல்லத்தி அஹசனத்து ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை காத்து கொண்ட அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தான் சொல்கிறான், ஃபனஃபஹ்னா ஃபீஹா மின் ரூஹினா, நமது ரூகை அவருக்கு ஊதினோம் என்று 21:91 சொல்கிறான். அதே மாதிரி எடுத்து 4வது அத்தியாயம் 171 சொல்கிறான், ஒரு ரூஹும் மின்ஹு, அவனிலிருந்து உண்டான ஒரு ரூஹு அவர், ஈசா நபி வந்து அல்லாவிடமிருந்து உண்டான ஒரு ரூஹு என்று வருகிறது. இந்த வசனங்களை எல்லாம் இரு அர்த்தத்துக்கு செய்யணும். என்ன ரெண்டு அர்த்தம், அல்லாவுக்கே ஒரு உயிர் இருக்கும்ல, அந்த உயிரை தான் இது கொடுத்துட்டான்னு சொல்லும்போது அல்லாவுடைய பிள்ளை ஆயிடுவார். அல்லாவுக்கு சொந்தமான உயிர் தானே எல்லா உயிர்களுமே, உயிர்கள் அனைத்துமே அதுக்கு எஜமான அல்லா தான். அல்லாவுக்கு உரிமையான ஒரு ரூகை ஊதி விட்டுட்டாங்கிறோம். அப்படின்னா நம்ம உயிர் கூட அல்லாவுடைய ரூஹு தானே, உங்கள்கிட்ட இருக்கிற என்னுடைய ரூகுலாம் நானாக உண்டாக்கிட்ட ரூகா, எல்லா ரூகும் அல்லாவுடைய ரூஹு தான். அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு இடம் தருது. அப்போ இந்த மாதிரி வசனங்களுக்கு அந்த அன்றைக்கு இருந்த நசாராக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், உங்கள் குர்ஆனே எங்கள் கொள்கையை ஒத்துக்கிருச்சுன்னுட்டாங்க. உங்கள் குர்ஆன்லையே ஈசா நபி அல்லாவுடைய ரூஹுண்டு ஒத்துக்கிருச்சு, இறைவனுக்கு பிள்ளைன்னு ஒத்துக்கிடுச்சுன்னாங்க. இதை இந்த கருத்தை கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம், இந்த கருத்துப்பட நேரடியான வசனங்கள் குர்ஆனில் இருந்தால் கொடுக்கலாம். இந்த கருத்துக்கு மாற்றமாக நேரடியான, இது நேரடியான வசனம் இல்லையில, ரெண்டு அர்த்தம் தரக்கூடிய முத்தசாபிக், இது ரெண்டு அர்த்தம் தரக்கூடியது விட்டுருங்க, ரெண்டு அர்த்தம் தராத வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்கிறான், காலு அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகதல்லாக வளதன், அல்லாஹுவை பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானா, அல்லாஹ் தூய்மையானவன், இப்படி பிள்ளையை ஏற்படுத்தி கொள்வதை விட்டும் அவன் தூரமானவன். பல் லஹு மாஃபி சமாவாத்தி ஓ மாஃபில்லர், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கு உடமையானவை, உடமையானவைன்னு பிள்ளையின் பிள்ளையாகாது, எனக்கு சொந்தம்னு அர்த்தம். நீ யாரை ஈசா நபியை சொன்னாலும் சரி, அவர் என்னுடைய அடிமை தான், முகமது நபியை சொன்னாலும் என்னுடைய அடிமை தான், இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளை எந்த உயிரினத்தை நீங்கள் காட்டினாலும் சரி, பல் லகு அவனுக்கு உரிமையானவை, வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது அவனுக்கு உரிமையானவை என்று சொல்லும்போது உரிமையானவை யாரா பிள்ளையும்பாங்களா, இந்த ஆடு எனக்கு உரிமையானது என் பிள்ளையாகுமா, இந்த மாடு எனக்கு காசு கொடுத்து வாங்கினால் இந்த மாடு எனக்கு உரிமையானது, உரிமையானது என்று வரும்பொழுது பிள்ளைங்கிற அர்த்தம் வராது. உரிமைன்னா அது விலை கொடுத்தோ வாரிசு முறையிலையோ அன்பளிப்பாகவோ ஏதோ ஒரு முறையோ நம்ம அதை பெற்றிருக்கிறோம், அதுதான் உரிமையானதுமோ. அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அதில் ஈசா நபி சேர்ந்துருவாங்க, வானம் பூமியில் உள்ள அனைத்துமே எனக்கு சொந்தமான பொருள்கள், எனக்கு உடமையான பொருட்கள் என்று சொல்லிவிட்டு எனக்கு பிள்ளைக்கு வேலை கிடையாது, எனக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் யாரை பிள்ளைன்னு சொல்கிறீங்களோ அவரும் என்னுடைய அடிமை தான் என்று இந்த வசனங்களில் 2வது அத்தியாயத்தில் 117 எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். இதே கருத்தை வந்து 10:68 சொல்கிறான். அதே மாதிரி 17:111 சொல்கிறான், ஒக்குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தகிது வலதன், பிள்ளையை ஏற்படுத்தி கொள்ளவில்லையே அந்த அல்லாவுக்கு எல்லா போகணும், பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைங்கிறத எப்படி திருப்பி திருப்பி அடிச்சு, ரெண்டு அர்த்தம் இல்லாமல் ஒத்த அர்த்தம் வரக்கூடிய சொல்லிதெல்லாம், இதெல்லாம் அந்த ரூஹு மாதிரி வியாக்கியானம் கொடுக்குற வசனம் இல்லை, பிள்ளையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. நேரடி அர்த்தம், நேரடியான அர்த்தத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அல்லாவுக்கு பிள்ளை இல்லைங்கிறான். அதே மாதிரி 17:111 சொல்கிறான். அதே மாதிரி வந்து 18வது சூராவில் 4:5 சொல்கிறான், ஒய் இந்திர அல்லது என காலு இத்தகதல்லாக வலதா, அல்லாஹ் பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்கிறார்களே, அவர்களை எச்சரிப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை அருளியிருக்கிறோம். இந்த குர்ஆன் அருளப்பட்டது எதுக்குன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாங்களே அது தப்பு என்று எச்சரிக்கத்தான் அந்த குர்ஆன் அருளியிருக்கிறோம். குர்ஆன்ல
அப்போ பிள்ளை இருக்குங்கிற சொல்கிற கான்செப்டை உடைக்கத்தான் குரான் வந்துச்சுன்னு சொல்லுது. இவன் இந்த இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் பிள்ளை இருக்குங்கிறான். மாலகும்பி இல்மின், இவர்களுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது. உலாலி ஆபாயகிம், இவங்களுடைய முன்னோர்களுக்கு அறிவு கிடையாது. கபுரத்து களிமத்தன் தகுருஜுமின் அஃவாஹிம், இவர்கள் வாய்களிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள்லையே இதுதான் பெரிய வார்த்தை, கடினமான கொடுமையான வார்த்தை. அல்லாவுக்கு பிள்ளைங்கிற சின்ன வார்த்தை கிடையாது. அப்போ அல்லாவின் என்ன வழங்கி வச்சிருக்கிற, அப்போ அல்லாவுக்கு பிள்ளை இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் உங்கள் வாய்களிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள்லேயே கொடூரமான வார்த்தையாக இருக்கிறது என்று இதை கொடுமையான ஒரு பெரிய கேவலமாக அல்லாஹ் கருதான். பிள்ளை இருக்குன்னு சொல்வதை வந்து ஒரு கேவலமாகவும் கோபத்துக்கு உரியதாகவும், அல்லாஹ் நமக்கு பிள்ளை இருந்தால் பெருமை சந்தோஷம், அல்லாவுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு கோபம் வருது, எனக்கு எதுக்குடா பிள்ளை என்று கோபம் வந்து சொல்கிறது, இதுக்கு எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்குதுங்கிறான் அல்லாஹ் 18வது சூராவில். அதே மாதிரி வந்து 19:35 சொல்கிறான், மாக்கான லில்லாஹி அங் எத்தகைத மின் வலதின், அல்லாவுக்கு எந்த ஒரு பிள்ளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது என்று 19:35 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி காலு இவர்கள் சொல்கிறார்கள், இத்தகத ரஹமான் வலதா, ரஹ்மான் வந்து பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்கிறார்கள். லக்கஜீத்தும் செய்யன் இத்தா, நீங்கள் கடுமையான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். தக்காது சமாவாத்து எத்த பத்தர்ணமின்ஹு, இந்த சொல்லை கேட்டு வானங்கள் கிடுகெடுக்கிறது. அல்லாவுக்கு புள்ளண்டா வானம் அதை ஜீரணிக்க மாட்டேங்குது. ஓ தன்ஷக்குள் அறுது, பூமி வந்து பிளந்து போய்விட பார்க்கறது. ஓ தஹிருல் ஜிபால் ஹத்தா, மலை வந்து அப்படியே நொறுங்கி விழ பார்க்கிறது. அப்போ இந்த அல்லாவுக்கு புள்ளங்கிறத கேட்ட உடனே வானம் நொறுங்கினும் பூமி நொறுங்கினும் மலைகள் தூள் தூள் ஆயிருங்கிற அளவுக்கு கடும் சொல் அது. யாருக்கு நீ புள்ள இருக்குங்கிற என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த வசனத்தை அது செய்கிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல்அர்த், வான பூமியுடைய எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வலம் எத்தகைத வலதா, அவன் எந்த ஒரு பிள்ளையும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு மறுக்கிறான் அல்லாஹ் 25:2 வசனத்தில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் மூகக்கமான வசனம். மூகக்கம்னா ரெண்டு அர்த்தம்லாம் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை நேரடியான அர்த்தம், பிள்ளை இருக்குன்னு சொல்ல அல்லாஹ்வுக்கு பிடிக்காது நேரடியான அர்த்தம், எல்லாமே அவனுக்கு உடமையானவை தான் நேரடியான அர்த்தம், இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ்வுக்கு கடும் கோபம் வருது நேரடியான அர்த்தம். அப்போ நேரடியான அர்த்தங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு சந்ததிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது. இது தெள்ள தெளிவான வசனத்தில் தெரிஞ்சு போச்சு. நீ என்ன செய்கிற, ஒரு இலக்கியமாக சொல்லப்படும்ல அல்லாஹ்வுடைய ரூஹு அல்லாஹ்வுடைய களிமா, அதை வச்சுக்கிட்டு பிள்ளைன்னு ஒரு அர்த்தம் கொடுக்க பார்க்குற, கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம், அந்த கருத்தை ஆதரிக்கிற மாதிரி முகக்கம் வசனங்கள் இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் குர்ஆன் பூரா எதை மறுக்குது, அவங்கள மறுக்கிறதுக்கு தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. யார் பிள்ளைன்னு அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்கிறானோ அதை மறுக்க வந்திருக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த முத்தசாபிகாரத்தை ரெண்டு அர்த்தம் இருக்குல்ல, ரெண்டு அர்த்தத்தில் ஒன்று வழிகேட்டு கொண்டு போகிற அர்த்தம், ஒன்று நேர்வழி கொண்டு போகிற அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரூஹு என்றால் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ரூஹு, அல்லாஹ்வுக்கு உடமையான ரூஹுன்னு அர்த்தம் செய்தால் நேர்வழிக்கு போயிடும். அல்லாட்டையே இருந்த ரூஹை ஊதித்தான் என்று சொன்னால் வழிகேட்டுக்கு போயிடும். அப்போ இரு அர்த்தம் தரக்கூடியதில் வழிகட்டம் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த கெட்ட நோக்கத்துக்காக வந்து இந்த அர்த்தத்தை திரிச்சிடுவான், இந்த அர்த்தத்தில் திரிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்கிறது தான் இந்த உதாரணம். இந்த 3:7 வசனத்தை விளங்குறதுக்காக வேண்டி இந்த உதாரணம் சொல்லி காட்டும். அப்போ திரும்பி அந்த 3 அந்த வசனத்துக்கு வாங்க. உள்ளது அந்த வசனம் எப்படி சொல்லுது, அதாவது குர்ஆனில் வந்து ரெண்டு வகையான வசனம் இருக்குது. ஒன்று வந்து முகக்கமான வசனங்கள், ஆயாத்தும் முகக்கமாத்தும், நேரடியாக தெளிவாக உறுதிபட கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள். ஹுன்ன உம்முல் கிதாப், இவை தான் இந்த குர்ஆனுடைய தாய். இதுதான் மெயினான விஷயம். இதிலிருந்து நீ சட்டம்லாம் பேசணும், நேரடியாக அந்த அர்த்தம் இருக்குது அதிலிருந்தால் சட்டங்கள்லாம் பேசணும். உகரும் முத்தசாபிகார், வேறு சில வசனங்கள் இருக்கிறது அது இரு பொருள் தரக்கூடிய வசனங்கள். முத்தசாபிகின்னா ரெண்டு மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வசனங்கள். அப்போ அம்மல்லதீன ஃபீ குலுபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் எத்தபியூன, அவர்கள் பின்பற்றுவார்கள். மாத்த சாபகம் என்ஹூ, அதில் ரெண்டு கருத்து தரக்கூடியது போய் பின்பற்றுவாங்க, ஒரு கருத்து தருவது தான் பின்பற்றணும். ரெண்டு கருத்து தரக்கூடியது எடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த இடத்தில் என்ன அர்த்தம் செய்யலாம்னு மற்ற வசனத்தை வச்சு முகக்கமோடு ஒப்பிட்டு பார்த்து அர்த்தம் செய்யணும். அப்படி செய்யாமல் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதை பின்பற்றுவார்கள். எதுக்காக வேண்டி, இப்திகால் ஃபித்னத்தி, ஃபித்னா செய்ய நாடி, ஃபித்னை குழப்பம். இஸ்லாத்துலேயும் இந்த கொள்கை தப்பான கொள்கை இருக்குது. இஸ்லாத்துலேயும் உமா ரமைத்தர் இருக்கு, அதே எடுத்துக்கலாமே, நீ எரியும் போது நீ எரியவில்லைன்னு அந்த வசனம் சொன்னோம்ல, அதெல்லாம் முத்தசாபி வசனம் தான். பதிர்போரில் கள்ளவுட்டு எரிஞ்சாங்கல்ல, நீர் எரிந்த போது நீ எரியவில்லை அல்லாதான் எரிந்தான்னு சொன்னால் அதை சரியான முறையிலையும் புரிந்து கொள்ளலாம்.
அல்லது அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ் என்று இவங்க கெட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி புரிந்து கொள்வது கடமை இருக்கிறது. அறிவுடைய மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் அல்லாஹ் ஆனாங்களா, அவங்க அல்லாஹ் முடியுமா, அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை அப்படி இருக்குதா, குர்ஆனில் முகக்கமான வசனங்கள் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த அர்த்தம் கிடையாதுப்பா அதுக்கு. அந்த ஒரு நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, அவளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அந்த நேரத்தில் அவர் மூலம் அந்த காரியத்தை செய்ய வச்சானே தவிர, அவர் சுயமாக அவர் செய்ய அந்த காரியத்தை, அவர் எரிஞ்சால் அவளுக்கு ரிசல்ட் வந்திருக்காது அப்படின்னு அதை விளங்கிக்கிறோம். இந்த மாதிரி வரக்கூடிய வசனங்களை தான் முகக்கம் முத்தசாபி என்று சொல்லப்படுகிறது. இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இடத்துலாம் தப்பு செய்வாங்க. இந்த இடம்னா ஒமா யாழமும் தவியலகும், அதன் விளக்கத்தை அறிய மாட்டார்கள். இல்லல்லா, அல்லாஹுவை தவிர. ஒரு ராசிகூன, ராசிகன்னா திறன் மிக்கவர்கள், ஒரு ராசிகூன ஃபில் இல்மி, கல்வியில் திறன் மிக்கவர்களையும் தவிர. வா வருதுல வாவு, வாவுண்டா இன்னும்னு அர்த்தம். அஷ்ஹத் அன்ன முஹம்மதன், முகமது அவர்கள் அப்துஹு அல்லாஹ்வுடைய அப்து அடியார் ஆவார்கள். ஒரு ரசூலுகு வேண்டு வருதுல, வ ரசூலுகு அவனுடைய தூதரும் ஆவார்கள். இந்த வ என்கிற அர்த்தம் வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் இன்னும்ங்கிற அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆவார்கள்னு சொல்கிறோம்ல, இந்த உம்முண்டு அதுக்கு இந்த வாவு வரும். இந்த வாவு எதுக்கு வரும்னு கேட்டால், ஒரு வாக்கியம் முடிஞ்சு அடுத்த வாக்கியம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வாவு வரும். அதிகமான அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உமா யாழமும் தாவியலும் இல்லைல்லாம், முத்துசாபியுடைய அர்த்தத்தை வந்து அல்லாஹ்வுத்தரை அறிய மாட்டார்கள். பொர்ராசி கூட வேறு வாக்கியமாக கொண்டு போயிடுவாங்க. கல்வியில் திறன் பெற்றவர்கள் வந்து அனைத்தையும் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்கள். இப்படின்னு அர்த்தம் செஞ்சு குர்ஆனில் உள்ளதை முகக்கமை தான் அறிவார்கள். முத்தசாபி வசனம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும், ரசூலா கூட தெரியாது இவங்க வாதப்படி. இப்படி வேக நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், முகக்கமான வசனங்களை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். முத்தசாபியான வசனங்களை கல்வியில் தேர்ச்சி பெற்றவங்க அறிஞ்சிக்கிறாங்க. ஆய்வு செய்யக்கூடியவங்க எல்லா வசனங்களையும் ஒருங்கிணைத்து பார்த்து இந்த இடத்தில் அந்த அர்த்தம் கொடுக்கலாமா என்று சிந்திக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, சரியானதை விளங்கிக்கிடுவாங்கன்னு நம்ம அர்த்தம் செய்கிறோம். அதிகமானவர் எப்படி அர்த்தம் செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த முத்தசாபிகான வசனங்களை வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், ஒமா ஏழமும் தாவியலோ இல்லைல்லான்னு அதை நிறுத்திடுவாங்க. ஒரு ராசி ஹூன பில்லில்மி, கல்வியில் தேர்ந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எக்கோலுன ஆமன்னா பிகி, அதை நம்பினோம் என்று சொல்வார்கள் இப்படின்னு அந்த வசனத்துக்கு மொழிபெயர்த்திருப்பாங்க. இது தெரிந்து கொள்வதாக இருந்தால், நான் சில மொழிபெயர்ப்புகளை உங்களுக்கு வாசிக்கிறேன். தமிழில் எத்தனை தமிழாக்கம் வந்திருக்குதோ எல்லா தமிழாக்கத்தையும் என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், குர்ஆனில் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்சது தான் இப்போ கொஞ்சம் இருக்குது, மனுஷனுக்கு இது யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. நான் யாருக்கும் தெரியாத ஒன்று அல்லாஹ் இப்படி மனுஷனுக்கு நான் சொல்கிறான், ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான், அதனுடைய விளக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், மனிதர்களில் யாருக்குமே தெரியாது, அப்படியான ஒரு வசனத்தை அல்லாஹ் அருள்வானா, உங்களுக்கு ஒன்றுமே விளங்காதுன்னா உளறல் தானே. ஒரு பாஷையில் சொல்லப்படுது, தெளிவான அரபு பாஷையில் அருளப்படுது. ஒரு மொழியில் சொல்லப்படும் பொழுது மொழியிலையும் சொல்லிவிட்டு இது உனக்கெல்லாம் விளங்காது, யாருக்கு தான் வழங்க, யாருக்குமே வழங்காது, யாருக்கு வழங்காடி என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்று பேசுகிறேன் உங்களை ஒருத்தருக்கு வழங்காது, நான் ஏன் பேசுகிறேன், யாருக்காச்சும் எல்லாருக்கும் வழங்காட்டால் கூட கொஞ்சம் ட்ரையாக பேசினா கூட சரி, எல்லாருக்கும் வழங்காட்டி போட்டேன், கொஞ்சம் விவரமானனுக்கு வழங்கணுமா இல்லையா, எல்லாருக்கும் வழங்கக்கூடிய மாதிரியாகவும் பேசுவார்கள். சில பேச்சுக்கள் வந்து எல்லாருக்கும் வழங்காது, கொஞ்சம் விவரமானவனுக்கு வழங்கும், அப்படியான பேச்சு இருக்கும். யாருக்கு வழங்காமல் பேசுனா அதுக்கு பேர் என்ன, உளறல். ஒருத்தருக்கு வழங்காமல் பேசுனா என்னது, உளறல். ஆனால் தர்ஜுமாக்களை பாருங்கள், ஒவ்வொருத்தர் அர்த்தம் செஞ்சுருக்காங்க. குர்ஆனில் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும், மனுஷனில் யாருக்கும் தெரியாத வசனங்கள் இருக்குங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இப்போ ஜமாஅத் இஸ்லாம் ஐஎஃப்டி ஒவ்வொரு தர்ஜுமாவும் தமிழாக்கத்தை நான் படிக்கிறேன், அவங்க போட்ட தமிழாக்கத்தில் என்ன இருக்குன்னா, நபியே அந்த இறைவனை இவ்வேத நூலை உன் மீது இறக்கி அருளினான், இதில் இருவிதமான வசனங்கள் உள்ளன, ஒன்று முகக்கமாத்து என்னும் வசனங்களாகும், அவை தாம் வேதத்தின் அடிப்படை, இரண்டாவது முத்தஷாபிகாத்து என்னும் வசனங்களாகும், எவருடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தஷாபிகான வசனங்களை தேடி திரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திரித்து கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள், எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாஹ் என்று யாரும் அறியார். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் முத்தசாபிக வசனங்களுடைய அர்த்தம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு ஜமாத் இஸ்லாமியுடைய ஐஎஃப்டியில் சொல்கிறாங்க. இப்போ குர்ஆனில் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச வசனங்கள் இருக்குது, அந்த வசனங்களுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுல, யாரெல்லாம் வருவா, ஜிப்ரீல் கூட வந்துடுவார், அல்லாஹ்வை தவிர வந்துருச்சுல, அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டார்கள்னா அதை வந்து ஓதி காட்டுறாரு ஜிப்ரீல், அவருக்கும் தெரியாது, யாருக்கு ஓதி காட்டினா அவருக்கும் தெரியாது, சகாபாக்களுக்கும் தெரியாது, அப்போ ஒருத்தருக்கும் தெரியாத கொண்டாந்து ஓதி காட்டுறான்லாம் குர்ஆனில் வச்சுருக்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த தர்ஜுமா அப்படி இருக்குதா, சவுதி அரசாங்கத்திலேருந்து அஃபீஷியலாக ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, இக்பால் மதனி இந்த இலங்கை உலமாக்கள்லாம் சேர்ந்து மொழிபெயர்த்த ஒரு மொழிபெயர்ப்பு.
அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அவன் எத்தகையவன் என்றால் இவ்வேதத்தை உம்மீது அவன் இறக்கி வைத்தான். இதில் தெளிவான கருத்துக்களுடைய வசனங்களும் இருக்கின்றன. அவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மற்றவை பல பொருள்களை கொண்டவையாகும். ஆகவே எவருடைய இதயங்களில் சருகுதல் இருக்கிறதோ அத்தகையோர் அதில் குழப்பத்தை உண்டு பண்ண கருதி அதில் கொண்டவைகளையே தேடி பின்பற்றுவார்கள். மேலும் இதன் உண்மை கருத்தை அல்லாவை என்று எவரும் அறிய மாட்டார்கள். அவங்கள நினைச்சிட்டாங்க, அந்த முத்தசாபி வசனத்துடைய அர்த்தத்தை வந்து அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது. சவுதி தமிழாக்கம், ஆங்கிலத்தில் எப்படி தான் இருக்கிறது, நான் தமிழாக்கத்தை மட்டும் சொல்கிறேன். நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு எத்தனை குரான் போட்டிருக்கிறாங்களோ எல்லாரும் எப்படி போட்டுட்டாங்க, இது வந்து சவுதியுடையது. அதுக்கடுத்து ஜான் ட்ரஸ்ட்டு, அவங்க மொழிபெயர்ப்பு போட்டிருக்காங்க. அவங்க எப்படி போட்டிருக்கிறாங்க, அவனை வேதத்தையும் உங்கள் மீது இறக்கி வைத்தான். இதில் முற்றிலும் தெளிவான பொருள் கொண்ட வசனங்களும் இருக்கின்றன. இவை தான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மேலும் உங்களுக்கு முழுமையான பொருள் தெரிய முடியாத வசனங்களும் இருக்கின்றன. எவருடைய உள்ளங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் தெளிவற்ற பொருள்களுடைய வசனங்களையே தேடி பின்பற்றுவார்கள். குழப்பத்தை உண்டு பண்ண கருதியும் அதை தங்களின் தவறான நோக்கத்திற்கேற்ப மாற்றுவதற்காகவும் இவ்வாறு செய்கின்றனர். ஆயினும் இதன் உண்மை கருத்தை அல்லாவை அன்றி ஒருவரும் அறிய மாட்டார்கள். முத்தசாபி வசனம் வந்து அல்லாவுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க. அதான் குர்ஆனில் மனிதர்களில் ஒருவருக்கும் தெரியாத வசனங்கள் இருக்கின்றன. சும்மா வாசிட்டு போய் என்ன என்னென்னு தெரியும், என்ன ஒன்றும் தெரியாது, சும்மா வாசிட்டு போ அப்படி இருக்குங்கிறாங்க இவங்களும் சொல்லிட்டாங்க. இது ஜான் ட்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்துல் ஹமீது பாக்கவை, அவர் என்ன செய்கிறாரு, அவன் தான் இவ்வேதத்தை உன் மீது இறக்கினான். இதில் விளக்கமான வசனங்களும் இருக்கின்றன. இவை தான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மற்றவை பல அந்தரங்கங்களை கொண்ட முத்தசாபிகாத் என்னும் வசனங்களாகும். எனினும் எவர்களுடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முத்தசாபி வசனங்களின் விளக்கத்தை தேடி பின்பற்றுகிறார்கள். அல்லாஹுவை தவிர வேறு எவரும் அதன் உண்மையான விளக்கத்தை அறிய மாட்டார்கள் அப்படின்னு அவங்களும் முடிச்சிடுறாங்க. இது அப்துல் ஹமீது பாக்கவிடைய இது. அப்போ இது நாலு மொழிபெயர்ப்பு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நாலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முத்தசாபிகான வசனம்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு வழிகேடர்கள் தப்பு தப்பு அர்த்தம் செய்கிறாங்க. ஆனால் அந்த அர்த்தம் வந்து ஒருத்தரும் தெரியாது, அல்லாவுக்கு தான் தெரியும், அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு முடிச்சிடுறாங்க. நம்ம மொழிபெயர்ப்பு எப்படி போட்டிருக்கிறோம், நம்ம தமிழகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட மாட்டோம், எப்படி போட்டிருக்கோம், நம்முடைய மொழிபெயர்ப்பு முகமதே, அவனே உமக்கு வேதத்தை அருளினான், அதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் உள்ளன, அவையே வேதத்தின் தாய், இருகரத்தை தருகின்ற மற்றும் சில வசனங்களும் உள்ளன. உள்ளங்களில் கோளாறு இருப்போர் குழப்பத்தை நாடியும் அதற்கேற்ப விளக்கத்தை தேடியும் அதில் இருகருத்துடையவற்றை பின்பற்றுகின்றனர். அல்லாஹுவையும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் தவிர அதன் விளக்கத்தை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். நம்ம தமிழாக்கத்தை என்ன கொடுத்துருக்கோம், அல்லாஹ்வையும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் தவிர மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். கிராமர் பிரகாரம் ரெண்டு மாதிரி அர்த்தம் செய்யலாம். இந்த குரானை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச மாதிரி ஒரு வசனம் இருக்குமா குரானில் என்பதை சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு தான் அந்த முத்தசாபிகி வசனங்களுக்கு அர்த்தம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம கேட்குறோம் உங்கள்கிட்ட, இப்படி தமிழாக்கம் பண்ணியிருக்கிறீங்களே, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச வசனம் ஒரு அஞ்சு வசனம் சொல்லுங்கன்னு கேளுங்க. அல்லாஹ்வுக்கு தான் அர்த்தம் தெரியுங்கிறீங்கள, அப்படி அந்த 6666 வசனம் இருக்குங்கிறீங்களா, அந்த வசனங்களில் வந்து இன்னென்ன வசனத்தை போட்டு இதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரியாது, இது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தாங்க, ரொம்ப லிஸ்ட் வேணாம், ஒரு அஞ்சு வசனம் சொல்லுங்கன்னு கேளுங்களேன், சொல்ல தெரியாது, ஒரு வசனம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்கிறீங்கன்னா இந்த வசனம் காட்டணும்ல, அப்போ தான் நம்மளும் அதை வழிகடாமல் போகலாம். நீ விளக்கம் சொல்கிறவனா தான் என்ன செய்யணும்னு கேட்டால், இதெல்லாம் முகக்கமான வசனங்கள், இதெல்லாம் முத்தசாபிகான வசனங்கள்னு சொல்லி சரி தமிழாக்கம் பண்ணியிருக்கிறீர்கள, இந்த அனைத்து வசனங்களும் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறீங்களா, அல்லது சில வசனத்தை முத்தசாபின்னு விட்டுட்டீங்களா, இந்த அர்த்தம் செஞ்ச ஆளுக்கெல்லாம் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்கள, எல்லா வசனத்துக்கும் பண்ணியிருக்கிறாங்களா, அல்லது சில பிளாங்காக விட்டாங்களா, எப்போ இது வந்து இவங்க வாதம் எப்போ உண்மையாக இருக்கு, சில வசனங்கள் அரபியை மட்டும் போட்டுவிட்டு பிளாங்காக போட்டு இது நமக்கு தெரியாது, இது நமக்கு தெரியாது, இது அல்லாட்ட போய் கேட்டுக்கிறோங்க, இது மறுமையில் தான் தெரியும், அப்படி ஏதாவது ஒன்று விட்டுருக்கிறாங்களா, அனைத்து அர்த்த வசனத்துக்கு அர்த்தத்தை செஞ்சு விட்டு அல்லாஹ்வுக்கு யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க, பொய் தானே சொல்கிறீங்க. அப்போ குர்ஆனில் தெரியாது இருக்குன்னு ஒரு முஸ்லீம் அல்லாதவன் பார்த்தானா என்னடா குர் விளங்குறதுக்கு குர்ஆன் தந்ததாக சொல்கிறாங்க, அதில் ஒருத்தன் தெரியாது இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன இதோ அதுக்கு நினைக்க மாட்டான், யாருக்கும் விளங்காத சொன்னால் அது வந்து அவரை உளறல் தானே எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி ரசூல்லா சொன்ன விஷயத்தில் வந்து சில வசனங்கள் ஒருவருக்கும் விளங்காதுன்னு இருக்கும் வச்சுக்கிடுவோம், வச்சா என்ன ஏற்பட்டுருக்கும், அன்னைக்கு காஃபி என்ன பண்ணியிருப்பான், இலக்கியம்ங்கிற குர்ஆன் மாதிரி சவால் விடுற இது மாதிரி கொண்டு வர முடியாதுங்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னா இல்லை உலர கடந்துக்கிட்டு உனக்கு அர்த்தம் தெரியலை உலகத்துக்கும் தெரியலை
அப்படின்னு சொல்லி உளறல் தாக்கி விட்டுருப்பாங்களே, அதே குரானை பொய்யாக்கியிருப்பாங்களே, குரானை நம்புன மக்களெல்லாம் ரிவர்ஸை கொண்டு போயிருப்பாங்களே. என்னப்பா முகமது குரான்ங்கிறார இந்த வசனத்தில் அர்த்தம் தெரியுமான்னு போய் கேள், அவர்கிட்ட போய் கேளுன்றாங்களே, அவருக்கும் தான் தெரியாதுல்ல, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள்ல. அப்படி நாலு வசனத்தை அவன் எடுத்துகிட்டு வந்து அவனே சகாபாக்கள்கிட்ட போய் குழப்பி இந்த நாலு வசனத்தை என்ன பார்த்தான்னு கேட்பான். தெரியாது, ஒரு ரசூலோட போய் கேளு, அவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, இது ஒரு வேதம் போடான்னு கேட்க மாட்டான். அது என்ன என்ன ஒரு அறிவோடு தான் எழுதுகிறாங்களா, எதோ நினைப்பில் ஒரு மொழிபெயர்க்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு அல்லாஹ் குரானில் சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்குது. அவன் எப்படி இந்த நிர்வாகத்தை பண்ணான், உலக செட்டப் எப்படி பண்ணியிருக்கிறான், எப்படி உயிரை கொடுக்குறான், எப்படி உயிரை எடுக்கிறான் தெரியாது தான். அவன் தெரியாத விஷயங்கள் நமக்கு சொல்லலை. நமக்கு சொன்ன விஷயம் என்னது தெரியறதுக்கு தானே சொல்கிறான். அல்லாஹ் குரானை பற்றி பேசும்போது என்ன செய்கிறான், பையினாத்தி மினல் ஹுதா, நேர் வழியை தெல்ல தெளிவாக சொல்லும். தெல்ல தெளிவாக சொல்வதற்குத்தான் இந்த குரானால் தந்திருக்கிறாங்கும்போது நீ எப்படி சொல்லணும்? சில வசனங்கள் வந்து அனைவருக்கும் எளிதாக விளங்குகிற வசனங்கள் இருக்க தான் செய்கிறது, அது முகக்கம். சில வசனங்கள் வந்து உருவகமாக ஒரு இலை உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுங்கள்னு வரும் குரானில். அல்லாவுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா இப்போ யார் யார் வசதி, யார் மட்டும் கடன் கொடுத்தாலும் வசதியா, கடன் வாங்கினாலும் வசதியா? கடன் கொடுத்தாலும் தானே வசதி, நமக்கு எல்லாம் கடங்காரன். அல்லாஹ் என்ன செய்யறான் குரானில் பல இடங்களில் வந்து, அல்லாவுக்கு நீங்கள் கடன் கொடுங்கள், யார் அழகான கடன் கொடுக்குறீங்களோ அதை நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை நேரடியாக இதுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம், அல்லாவுக்கே கடன் கொடுக்குறதுன்ற அர்த்தம் கொடுக்கலாம், அல்லது என்ன கொடுக்கலாம், அல்லாவுக்கு கொடுக்குறேன்னா ஏழைக்கு கொடுறா, அது அல்லாவுக்கு கொடுத்த மாதிரி கூலிய நான் தருவேன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாம். நேர் வழியில் போகிறவன் என்ன செய்வான், அல்லாஹ் என்ன கடங்காரனா, நம்மள்கிட்ட வாங்குற அளவுக்கு உள்ளவனா, அவன் தேவையற்றவன் பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். முகக்கமான வசனங்களில் கணிந்தவனுக்கு பேர் இருக்கிறது தேவையற்றவன், சமதி என்றவனுக்கு பேர் இருக்கிறது அவன் தேவையற்றவன் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி நம்மள்ட கடன் கேட்பான், நமக்கு தந்தவன் அவன் தானே, இதை வாங்கி அவன் என்ன செய்ய போகிறான், அவனோட கடன் வாங்கி. அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நேரடி அர்த்தம் இதான். இதான் முத்தசாபி, முத்தசாபின்னா அல்லாவுக்கு கடன் கொடுங்கள்னு சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க குரானில் இருக்குது. அந்த வசனங்கள்லாம் என்ன அர்த்தத்தில் வந்திருக்குதுன்னா, கடன்கிற அர்த்தத்தை வரல, நம்ம அல்லாட கொடுக்கவும் இல்லை, அல்லாவுக்கு அது தேவைப்படவும் செய்யாது, நம்மகிட்ட அல்லா வாங்கவும் இல்லை. ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அவன்கிட்ட நன்றி கடன் எதிர்பார்க்காத, எனக்கு தந்தை நினச்சிக்க, நான் வந்து திருப்பி அங்கே தர்றேன் அவனுக்கு. இவனுக்கு தர்மம் செஞ்சேன்னு சொன்னால் பன்மடங்காக பெருக்கி என்ன செய்வேன், உனக்கு மறுமையில் நான் உனக்கு தந்துடுவேன், நீ எனக்கு தான் தந்த. நீ ஏழைக்கு தர்மம் செஞ்சு அவனுடைய சுயமரியாதை கெடுத்துப்படாத, அவன்கிட்ட இதை எதிர்பார்க்காத, நன்றி கடனை எதிர்பார்க்காத, அவனுக்கு கொடு நான் தருவேன் உனக்கு. இதுக்குத்தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு கடன் கொடுங்கள்னு வரக்கூடிய இந்த சொற்கள் குரானில் வருத, அந்த வசனங்கள் எல்லாமே முத்துசாபிகை தான். ஒருத்தன் வழிகெடுக்க நினச்சான செய்கிறான், ஒரு வரட்டுவாதம் பண்ணுறவன், அல்லாஹ் அல்லாஹை விட மனுஷன்தான் உசந்தவன், என்ன எல்லாம் கடங்காரன், நம்ம கடன் கொடுக்குற ஆளுக்கு நம்மள்ட்ட எல்லாம் கடன் கேட்குறான் பிச்சைக்காரன், நம்ம தான் மேலான ஆளுக்குன்னு சொல்லலாமா இல்லையா? ஒரு கரெக்டுவாத ஃபித்னா பண்ணக்கூடிய அப்படி தான் எல்லாம் சொல்கிறான். ஃபித்னா செய்யக்கூடிய ஒரு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இலக்கியமாக சொன்னதை இலக்கியமாக புரிந்து கொள்ளாமல் என்ன செய்வாங்க, நேரடி அர்த்தம் கொடுத்து அல்லாஹ் கடன் வாங்குகிறான், நாங்கள் வந்து கடன் கொடுக்குறோம், கடன் கொடுப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள், ஆமாம் அல்லாஹ் கடங்காரன் அப்படின்னு இதை சொல்லலாமா இல்லையா? எப்படி சொல்ற, இப்படி சொல்வதாக இருந்தால் இதான் வழிகேடு. அதே நேரத்தில் என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்கிறத நம்ம மற்ற வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது நம்மள்ட்ட கடன் கேட்கலை, கடங்குதா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், இன் தன்சுருல்லாஹ என் சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இருக்கு. அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்களா இல்லை, அல்லாஹ்வுக்கு எப்படி உதவி செய்வீங்க என்ன? அப்போ அல்லாஹ் ஏழாமல் இருக்கிற மாதிரியும் கஷ்டப்படுற மாதிரியும் நம்ம சப்போர்ட்டில் அவன் ஏதோ ஏதோ காரியம் செய்கிற மாதிரி அர்த்தம் வருதுல்ல. இன் தன்சுருல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சால் என் சுருக்கும், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இதை முத்தசாபிகா முகக்கமா? முத்தசாபிகை. நேரடி அர்த்தம் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உதவி செய்கிற ஆளாகவும் அவன் உதவி வாங்குறவனாகவும் இருக்கிறான், நீங்கள் மேலானவர்களாகவும் அல்லாஹ் வந்து கீழானவனாகவும் தெரிகிறான். ஏன்னா நீங்கள் உதவி செய்கிறீங்க, அப்போ உங்கள்கிட்ட உதவி அல்லாஹ் என்ன செய்கிறான், எதிர்பார்க்குறான்னு அந்த அர்த்தம் வருது. அந்த அர்த்தம் நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். யார் செய்வா? இந்த கிறுக்கு புத்தி பிடிச்சவன் செய்வான். சரியான ராசிகத்தை கல்வியில் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தால் இந்த அர்த்தத்தில் சொல்லலை, அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய சொல்லலை, அவனுடைய சமார்க்கத்துக்கு மக்களுக்கு நீ உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் எனக்கு செஞ்ச உதவியாக நான் எடுத்துக்கிறவேன், அல்லாஹ்வுக்கு உதவி தேவை கிடையாது, இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கே நீங்கள் உதவி செய்வதாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நான் கூலி தருவேன். இதான அர்த்தம். இது அறிவுள்ளவன் இப்படி புரிஞ்சுக்கிடுவான், கூறுகட்டம் என்ன செய்வான், அல்லாஹ்வை உதவி கேட்குறான்னு எடுத்துக்கிடுவான். இதை முத்துசாபி. முத்துசாபிகான வசனம் குரானில் வந்து ரெண்டு விதமான வசனம் இருக்கிறது.
நேரடியாக அர்த்தத்தை சொல்லணும், அது வளைச்சி கிளைச்சி வேறு அர்த்தத்தை கொண்டு போக முடியாது. எல்லா அல்ஹம்துலில்லாஹ் என்ன எல்லா பூனும் அல்லாவுக்கு, இது என்ன ஒரு நேரடியாக ஒரு அர்த்தம் தான், எல்லா பூனும் அல்லாவுக்குன்னா ஒரு அர்த்தம் தான், அதுக்கு உன்னையே வணங்குகிறோம் முன்னிடத்தில் உதவி தேடுகிறோம்னா ஒரு அர்த்தம் தான், ரெண்டு அர்த்தம்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி அவர் அல்லாவுக்கு கடன் கொடுங்கள், அல்லாவுக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் உதவி செஞ்சால் நான் உதவி செய்வேன். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், நன்றி செலுத்துவான்னு குரானில் வசனம் இருக்கும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும், நீங்கள் தொழுதா உங்களுக்கு நன்றி, அல்லாவுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சிக்கலாம். நன்றி எதுக்கு செய்வோம், நமக்கு வந்து ஏதாவது ஒருத்தன் உதவி செஞ்சு நம்ம அது அந்த உதவி இல்லாமல் நம்ம வாழ முடியாமல் இருந்து அந்த நேரத்தில் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னால் ரொம்ப நன்றிங்க, அந்த பொருளை கொண்டு நம்ம பயன்படணும், அப்போ தான் நன்றி செலுத்துவோம். அப்போ மனிதன் நன்றி செலுத்துவதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹு ஷாக்கிரன், அல்லாஹ் ரொம்ப நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். எதுக்கு நன்றி, நீங்கள் தொழுவுறீங்கல்ல அதுக்கு அல்லாஹ் கூலி தருவான், இதுதான் நன்றி. அப்போ நீங்கள் தொழுவுறது அல்லாஹுக்கு தேவையா, இந்த தொழுவை இல்லாட்டி அல்லாஹ் இருக்க மாட்டான், அவனுக்கு ஒன்று அவனுக்கு இந்த தொழுக அல்லாஹுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயமா இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுக்கு பேர் ஷக்கூர், அல்லாஹுக்கு பேர் ஷக்கூர், நன்றி செலுத்துபவன். இதெல்லாம் முத்தசாபிகான சிபத்துகள். அல்லாஹ் வந்து நேரடி அர்த்தம், அல்லாஹ் ஏன் உங்களுக்கு நன்றி செலுத்தினான், உங்களுக்கு எது தந்தாலும் கிஃப்ட்டு தான், நன்றி கிடையாது. நீங்கள் தொழுத தொழாதவனுக்கு தூக்கி சொர்க்கத்தை கொடுத்தாலும் அவன் அவன் உரிமை, நீங்கள் தொழுதால கொடுத்தாலும் என்ன செய்கிறதுல உங்களுக்கு நன்றி கிடையாது. ஒரு அடிமைக்கு செல்லக்கூடிய ஒரு கூலி, கூலியில் வருமே தவிர அதில் என்ன வராது, அந்த நன்றி செலுத்தினான்னு வராது. அல்லாவுக்கு என்ன பேரே, இன்னல்லாஹ் ஷாக்கிரன் அலீம், அல்லாஹ் ஷாக்கிர், நன்றி செலுத்துறவனாக இருக்கிறான், ஷக்கூராக இருக்கிறான், இப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவனுடைய பெயர்களில் ஒரு பெயராக ஷாக்கிர், நன்றி செலுத்தும் மண்டு வச்சுருக்கிறான். அப்போ நன்றி செலுத்துறவனுங்கிற இந்த வார்த்தைக்கு நேரடியாக அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் என்ன, எப்படி வியாக்கியானம் பண்ணலாம், அல்லாவுக்கு சில விஷயங்கள் தேவை இருக்குது, அவனுடைய கஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சோம்னு சொன்னால் அவன் கரெக்டாக நன்றி செலுத்திடுவான், அவன் தேவை உள்ளவனுக்கு அர்த்தம் வந்துடுதில்ல, அல்லாஹ் நன்றி செலுத்துவான் என்று சொன்னால் நம்மள்கிட்டருந்து சில விஷயங்கள் அவன் எதிர்பார்க்குறான், அதை அது அவனுக்கு தேவையாக இருக்கிறது, அது தேவையான ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்ததுனால அவன் நன்றியாக உங்களுக்கு என்ன செய்கிறான், உங்கள்கிட்ட ஒன்று வாங்கி கொண்டு உங்களுக்கு ஒன்று தருகிறான் அப்படின்ற அர்த்தமும் செய்யலாம். இது எவன் செய்வான், குழப்பத்தை நாடுறவன் செய்வான், தெளிவில் இருக்கிறவன் செய்ய மாட்டான், யார் வழிகெடுக்க நினைக்கிறான் அவன் தான் அந்த அர்த்தம் செய்வான். இல்லை மற்றவன் என்ன செய்வான், இலக்கியமாக அது ஓமையாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, இப்படிலாம் எல்லா மொழியிலையும் உண்டு, ஓமையாக இலக்கியமாக சொல்வார்கள், இதுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் வந்து நன்றி செலுத்துவானுக்கு அர்த்தம் இப்படி செஞ்சிடறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் பொது குருவினி அது குறுக்கும், நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் அப்படிங்கிற அவன் என்ன நினைக்கிறதுன்றேன், அவன் அவனுதான் இல்லை தெரிஞ்சு 24/7 எல்லா செகண்டையும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறான், அவனுடைய நினைவை விட்டு எதுவுமே விலகாத, நீ என்னை அல்லான்னு நினைச்சுன்னா நான் உன்னை நினச்சி பார்ப்பேங்கிறானே, அப்போ அது வரைக்கும் நான் நினைக்காமல் இருந்தானா, இல்லை நம்மளது தெரியாமல் இருந்தானா. அப்போ நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைப்பேன், பொது குருவினி அது குறுக்கும்னா என்ன அர்த்தம், நீங்கள் நினச்சா நான் நினைப்பேன்ற அர்த்தம் கிடையாது, கூலி தருவேன் அர்த்தம், நீ என்னை நினைச்சு என்று சொன்னால் நினைத்ததற்கான கூலியை வந்து உனக்கு தருமேன்னு அர்த்தமே தவிர, நீ சொன்ன பிறந்த உன்னை நினச்சி பார்க்க போகிறானா, நீ அல்லாவை நினைக்கலன்னா உன்னை அவன் நினைக்க மாட்டானா, அல்லாவை நினைக்காத மக்களையெல்லாம் அதை நினைக்காம இருக்கிறான், காஃபிர்களையும் அவன் நினைவுகளை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறான், காஃபிர்கள் கெட்டவன் எல்லாம் அவன் நினைவுல அவன் நினைவை விட்டு எதுவும் தப்பாது, மனசில் நினைக்கிறது வரைக்கும் அவனுக்கு தெரியுங்கும் போது நீ நினைச்சால் நான் நினைப்பேன் இப்படி அர்த்தம் சரியாக வரும், அந்த நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது. ஆனால் இதான் முத்தசாபிங்கிறது. இந்த மாதிரி வசனங்களை வந்து ஒரு இலக்கிய சுவைக்காக வேண்டி, ஊமைக்காக வேண்டி எல்லா மொழியிலையும் கவிஞர்கள் பயன்படுத்துவார்கள், பண்டிதர்கள் பயன்படுத்துவார்கள், மொழி அறிவு உள்ளவர்கள் பயன்படுத்துவார்கள், அதை நேரடி அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள் யாருமே. எல்லாம் அந்த மாதிரி இலக்கிய சுவையில் இந்த குரானை தந்திருக்கிறதுனால சட்டத்திட்டங்களை தொழுகை நிலைநாட்டுங்கள்லாம் நேரடி தான், தொழுகையை நிலைநாட்டுங்கள் நேரடியான அர்த்தம், ஜகாத்தை கொடுங்கள் நேரடியான அர்த்தம், இதெல்லாம் எனக்கு கடன் கொடுங்கள்ங்கிற நேரடி அர்த்தம் கிடையாது. ஏன், அவனுக்கு ஏன் கடன் கொடுக்கணும், அவனுக்கு தேவையில்லையே. அப்போ தேவையில்லாமல் இந்த கடன் கொடுக்க சொன்னால் வேறு அர்த்தத்தில் சொல்லப்படுது, கடன் கொடுக்குற அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை, அவன் தானே எல்லாத்தையும் தந்திருக்கிறான் முதல், அதுவாக லாஜிக் உதவாக கடன் கொடுக்குறதா இருந்தால் இந்த சொத்துக்கள் எல்லாம் நீ உங்களுக்கே உள்ளதாக இருந்தால் தான் நீ கடன் கொடுக்கணும், உங்களுக்கு தந்தது அவன் தானே, அவனே அவளையும் தந்திருக்குமோ என்ன போய் அவனுக்கு கடன் கொடுக்க போகிறீங்க, அப்போ அது மீனிங் இல்லஸ் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இப்படியான வசனங்கள் குரானில் நிறைய இருக்கிறது, இதுதான் முத்தசாபி. அப்போ முத்தசாபின்னா வந்து எல்லாருக்கும் விளங்காது, கவனமாக இறையச்சத்தோடு பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கும். ஒட்டுமொத்த குரானுடைய டாப்பிக்கையும் கவனத்தில் கொண்டு இது குரானுடைய கான்செப்டுக்கு இந்த கருத்து கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லா உதாரணமாக குரானை ஒளிங்கிறான்லாம், குரானை வந்து என்ன செய்கிறோம், ஒளியாக அன்னைக்கு கொடுத்துருக்குறோம் 100ங்கிறான். அப்போ குரானை கட்டி தொங்க விட்டு இந்த லைட்லாம் அமைத்து கொட்டி தொங்க விடலாமல், குரான் ஒளி தானே, குரானில் வெளிச்சம் வருமா, நீ நேரடி அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு முத்தசாபிக்கு தான், குரானே எல்லாம் ஒளி என்று சொன்னான்னு சொன்னால் அப்போ கரண்ட் பில்லாம் கட்ட தேவையில்லை,
எல்லாம் ஆளுக்கு நாள் குரானை வீட்டில் கட்டி தொங்க விடுங்க, அதில் இந்த ஒளி வந்துக்கிட்டு இருக்கு அப்படி அர்த்தமா? நேர் வழியே ஒளின்னு சொல்கிறோமா? நேரடி அர்த்தம் கொடுத்தா ஒளி தான். அப்போ என்ன சிக்னல் ஒளின்னு இல்லைன்னா பாரு வெளியே காட்டுன்னு கேட்பான். இந்த கிறுக்கு பிடிச்ச ஃபித்னாவை நாடுறவன் என்ன செய்வான், குரானில் ஒளின்னு இருக்கிறது, இந்த குரான் இருக்குது வெளிச்சத்தை காட்டுன்னு கேட்பான். அவன் அவனுக்கு கூறுகட்டம் அவ்வளோதான், புத்தி அவ்வளோதான். ஆனால் இந்த ஒளிங்கிறது வந்து ஒரு இலக்கியமாக சொல்கிறதா, எல்லா பாஷையிலையும் உண்டு. அந்த எல்லா மொழியிலும் எல்லா பண்டிதர்களும் கூட சொல்வார்கள், எல்லா புலவர்களும் கூட சொல்வார்கள். இந்த மாதிரி உதவும் சொல்லும் என்னென்னு கேட்டால், ஒளி எப்படி வந்து பளிச்சுன்னு நமக்கு உள்ளதை காட்டுதோ, ஒரு வெளிச்சம் இருச்சுன்னு சொன்னால் இதை கைக்குட்டையை கைக்குட்டையை காட்டும், லேப்டாப்பை லேப்டாப்பை காட்டும், சின்னால் சின்னால் காட்டும், வாப்பா வாப்பாண்டு காட்டும், அண்ணனை அண்ணன்று காட்டும், ஒவ்வொரு பொருளையும் அதுவாக காட்டும். அந்த மாதிரி இந்த குரான் என்ன செய்யணும்னு கேட்டால், உள்ளதை உள்ளபடி சரியான பதையை காட்டும். அதுதான் ஒளின்ற அர்த்தம். ஒளி இருந்தால் எப்படி இப்போ மொத்தத்தை ஆஃப் பண்ணிட்டோம்னா யார் எங்கே இருக்கான்னு தெரியாது, எந்த ஒரு பொருள் நமக்கு தெரியாது, அவன் நம்மளை ஒருத்தர் அடிக்க வந்தால் கூட தெரியாது. அந்த மாதிரியாக உள்ள நிலையிலேருந்து வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் பளிச்சுன்னு தெரியுதுல, அதான் குரான். குரான் வந்து உங்களுக்கு நல்லது கிட்ட அப்படி பிரித்து காட்டும் அழகாக, அதுக்கு அல்ல ஒளிங்கிறான். அப்போ இந்த ஒளிக்கு என்ன அர்த்தம், வெளிச்சம் வரும்னு அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாவை சொல்லும் என்ன செய்கிறான்னு கேட்டால், சிராஜ முனிகிறாங்கிறான், உன்னை வந்து ஒளி வீசும் விளக்காக ஆக்கியிருக்கிறோம்னு. அப்போ ரசூலுல்லாவுடைய வீட்டில் இருந்தால் வெளிச்சம் அடிச்சிக்கிட்டு இருக்குமா? ஆயிஷா நாய் வீட்டில் உட்காந்து ரசூலுல்லா படுத்து கிடந்த தெரியலை, இந்த விரல் நாளை குத்தி விடுவாங்கன்னு ஹதீஸில் வருது. இரவில் வந்து ரசூலுல்லா தூங்குவாங்க, ஆயிஷா நாய் தூங்குவாங்க, ரசூலுல்லா என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அந்த சஜிதாவுக்கு போகும்போது அந்த காலில் சஜிதா செய்கிற மாதிரி வரும், குறுக்கப்படுத்திருப்பாங்கல்ல, விரலை கொண்டே குத்துவாங்க, காலை மடையக்கிடுவாங்க. இதை பற்றி ஆயிஷா நாயை சொல்லும் பொழுது, ஏன் அந்த விரலை குத்துறாங்கன்னு கேட்டால், இருட்டு ஒல் புயூத்து இதன் லைச பிகா மிஸ்பாகும். அன்றைய காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து விளக்குகள் கிடையாது, விளக்கு இருந்துச்சுன்னா விளக்கை பார்த்தா நான் என்ன செய்வேன், சஜிதாவுக்கு வரும்போது காலை மடையக்கிடுவேன். விளக்கு இல்லாதனால அவங்க சஜிதாவுக்கு வரும்போது விரல்னால் காலில் ஒரு குத்துவாங்க, நான் என்ன செய்வேன், இப்போ காலை மடையக்கிடுவேங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா வெளிச்சமாக இருக்கலையா, ரசூலுல்லா படுத்துக்கிற ரசூலுல்லா தொழுகிறாங்க, அங்கேருந்து பிரகாசம் அடிச்சுன்னு சொன்னால் அது ஒன்று அந்த அர்த்தம் கிடையாது. ஆனால் அல்ல அப்படி தான் சொல்கிறான், சிராஜம் முனிகிறாங்கிறான், ஒளி வீசும் விளக்காக உன்னை அனுப்பியிருக்கிறோம். அப்போ ரசூலுல்லா ஒரு இடத்துக்கு சபைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் பளிச்சுன் பிரைட்டாக வெளிச்சம் அனுப்பலை, வெளிச்சம் போட்ட மாதிரி வந்துருமா? அப்படி தான் இருந்தாங்களா? இருட்டில் அவங்க இருந்தாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாமல் எல்லோரும் பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்லை, எல்லாரும் பொழுதும் அவங்களும் இருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், ஒளியை ஒரு விளக்கு எப்படி நேர் வழியை கரெக்டாக பிரித்து காட்டுமோ அந்த மாதிரி இவருடைய போதனை உங்களுக்கு பிரித்து காட்டும், இவர் காட்டக்கூடிய வழியை பின்பற்றினீங்க என்று சொன்னால் இது ஹக்கு, இது பாத்தில், இது நல்லது கெட்டது என்று நீங்கள் பிரித்து காட்டுவீங்க என்று அது சொல்கிறான்ல. இதுகளெல்லாம் தான் முத்தசாபிகன்னு சொல்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்க, முத்தசாபிக்கு அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டார்கள்ங்கிறாங்க. அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டார்கள்ங்கிற பல கேள்விகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு கேள்வியாக நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அதாவது அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டார்கள்னா அதை அல்லாஹ் இறக்குவானா முத கேள்வி, அவங்கள்ட்ட கேட்கணும். அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டாங்கல்ல, அப்போ நமக்கு யூஸ் இல்லை தானே, இது நமக்கு இந்த வசனங்கள் தேவையற்றது தானே, இதையும் தேவையில்லாமல் ஒரு இத்தனை பக்கம் வேஸ்ட் ஆகுது, அது ஒரு 200 பக்கம் இது மிச்சமாகுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு முன்னதான் வழங்க போகுது, அது சும்மா அந்த பேப்பரில் இருந்து நமக்கு என்ன தேவை போகுது, அது எல்லாம் கழிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களா, திருதுன்னு முடிப்பாங்க. அந்த ஒரு கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. ரெண்டாவது கேள்வி வந்து, குரானை பொய்யாக்கிற காஃபிர்கள் காத்துட்டு இருந்தாங்க, இதுக்கு அர்த்தமே இல்லை யாருக்கும் தெரியாதுன்னா, அவன் அதை வச்சு குரான் வேதம் இல்லை உளரண்டு ஆக்கியிருப்பான். இது உளரண்டு ஆயிடுச்சுன்னு அவர் வந்து பைத்தியக்காரன் சொன்னான்ல, அது பொறுப்பாகி போயிடும், பைத்தியக்காரன் தான் உளருவான். யாருக்கும் புரியாமல் பேசுனா பைத்தியம் சொல்லுவீங்கல்ல, ஒருத்தருக்குமே புரியாதே பேசிகிட்டு இருக்காரு, யார் லூசும்மீங்க. அப்போ ரசூலுல்லா வந்து அந்த மாதிரி செஞ்சார்னு காட்ட பார்க்குறாங்க, குரானுடைய வசனங்கள் சிலர் ஓதி காட்டுவார், ஓதுறாரு அவருக்கும் தெரியாதான், கொண்டு வர்ற ஜிபிட்டு அவளுக்கும் தெரியாதான், அல்லாவுக்கு தான் தெரியுமா அதுக்கு அர்த்தம், அதையாண்ட எங்களுக்கு வந்து சொல்லணும் அல்லா வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க, இதுக்கு வந்து அவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் வந்து இந்த குரானில் அருளப்பட்டதை வந்து நீ விளக்குவதற்கு இந்த குரான் அருள் இருக்கும் நல்லா சொல்கிறான். அப்போ ரசூலுல்லா எல்லாத்தையும் விளக்குவாங்கன்னு வருது குரானில் வந்து 16:44 அல்லாஹ் சொல்கிறான், வன்சல் நான் இலைக்கு எதுக்கிற இந்த குரானை உமக்கு அருள் இருக்கிறோம், எதற்காக லித்து பையின லின்னாசி, மக்களுக்கு நீர் விளக்க வேண்டும், மா நுசில இலையும் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீ விளக்கணும்னு சொன்னான். ரசூலுல்லாவுடைய டியூட்டி என்ன, விளக்குறது, விளக்க வந்தவருக்கு தெரியாதுன்னா. அப்போ சஹாபாக்கள் எத்தனை ஆயத்துக்கு விளக்கம் கேட்டாங்கல்ல, கேட்கும் பொழுது ஒரே ஒரு தடவையாவது நீ கேட்குறப்பா இது வந்து முத்தசாபிப்பா நமக்கு தெரியாதுப்பான்னு சொன்னாங்களா? ரசூல் சல்லா சேர்ந்து விளக்கம் கேட்டு சஹாபாக்கள் போகிறாங்க, எப்போவெல்லாம் விளக்கம் கேட்டாங்களோ அதுக்கு விளக்கம் சொன்னாங்களா? எந்த ஒரு வசனத்துக்காச்சு நீ இந்த மாதிரி கேட்குறீங்க, முகக்கம்னா நான் சொல்லிவிடுவேன், நீங்கள் முத்தசாபியை பற்றி கேட்குறீங்க, இதுக்கு எனக்கு விளக்கம் தெரியாதுன்னு ரசூலா சொன்னாங்களா? ஒரு வசனத்தை ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இதனுடைய விளக்கம் தெரியாதுன்னு சொன்னாங்கன்னு காட்டுங்க. அப்போ கேட்குற எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னாங்கன்னு சொன்னால் ரசூல்லாக்கு விளங்குதுன்னு அர்த்தம், ரசூல்லாக்கு விளங்கி விட்டதுன்னு சொன்னால் அவங்க விளக்கி விளக்குனாங்கள்ல மக்களுக்கு, நம்மளுக்கு விளங்கிடும். ரசூல்லாக்கு விளங்கினால் அவர் விளங்கினால் நமக்கு விளக்கி விடுவார்,
அப்போ அந்த அர்த்தம் தப்புங்கிறது அது ஒரு விஷயம் வழங்கிறது. அதே மாதிரி வந்து இந்த கேள்வியும் கேளுங்க, நீங்கள் முத்துசாபி வழங்காங்கிறீங்கல்ல, முத்துசாபின்னா ஒரு 10 or 5 வசனத்தை உதாரணம் சொல்லுங்கன்னு கேளுங்க. அந்த கேட்டுப்பட்டு அந்த 5 வசனத்துக்கு நீங்கள் மொழிபெயர்த்து இருக்கிறீங்களா இல்லையான்னு கேளுங்க. 5 வசனம் கூட இருக்கட்டும், அந்த உங்களுக்கு மொத்த குரானில் வந்து ஒரு 5 வசனத்தையாவது இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்தது அப்படி பிளாங்காக விட்டுணும், வெள்ளையாக விட்டுணும். இந்த பக்கம் அரபி இருக்கணும், இந்த பக்கம் தமிழ் பக்கத்தில் என்ன செய்யணும், இந்த வசனம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்தது என்று ஒரு 5 வசனம் விட்டுருக்குறீங்களா, ஒன்று விட்டுருக்குறீங்களா? அப்போ எல்லாம் விளங்குதுன்னு அவனுக்கே தெரியுது, மொழிபெயர்த்தவனுக்கு தெரியுது, எல்லாம் விளங்கத்தான் செய்கிறது, விளங்காது ஒன்று குரானில் இல்லைண்டு. அப்போ ஏன் அந்த குரானுக்கு இப்படி அந்த வசனத்துக்கு 3-7 வசனத்துக்கு அர்த்தம் செஞ்சு ஒரு முஸ்லீம் அல்லாதவன் பார்த்தா என்ன செய்வான், என்ன உளறவன் தான் பேசுவான் நினைக்க மாட்டான், அல்லாவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள், அதே எங்கள்கிட்ட சூரன் கேட்க மாட்டான், குரானை பார்த்தானே நேர்வழிக்கு வரணும். அவர் நீங்கள் இப்போ கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறீங்க, இதில் சிலது தான் வழங்கு, சிலது விளங்காது, யாருக்கும் விளங்காது, சும்மா பேசாமல் பாட்டு கேட்டுட்டு போனால் அவன் ஏன் வர்றான், அவன் எப்படி அது ஈர்க்கு, எப்படி அன்றைக்கி ஈர்த்துச்சு அன்றைக்கி மக்களை எல்லாம், எல்லாம் விளங்க போய் தானே இருந்துச்சு, அதையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் குரானில் எளிதாக விளங்கும், குரான் வந்து விளங்காதே கிடையாது என்று குரான் எத்தனை இடத்துல சொல்லுது, ஒரு லிஸ்ட்டே இருக்கிறது, நம்பர் வேண்டாம் வேகமாக சொல்கிறேன் பார்த்துக்கங்க, 299, 2159, 2185, 2219, 2221, 2242, 2266, இதெல்லாம் 2வது சூராவில், அப்புறம் 3, 103, 118, 138, இது 3வது சூராவில், 4வது சூராவில், 26, 82, 174, இது 4வது அத்தியாயத்தில், 5வது அத்தியாயத்தில், 15, 89, 12 வசனம், 6வது அத்தியாயத்தில், 105, 114, 7வது அத்தியாயத்தில், 52, 10வது அத்தியாயத்தில், 15, 37, 11வது அத்தியாயத்தில், 1வது வசனம், 16வது அத்தியாயத்தில், 89, 17வது அத்தியாயத்தில், 41, 89, 18வது அத்தியாயத்தில் வந்து 54, 20வது அத்தியாயத்தில், 2, 22, 16, 22, 72, 24, 1, 24, 18, 24, 34, 24, 46, 24, 85, அதுக்கப்புறம் 24, 59, 26, 2, 27, 1, 28, 2, 29, 49, போய்கிட்டே இருக்கு பட்டியல். இவ்வளவு இடங்கள்லையும் குரானை விளங்க லேசாக்கியிருக்கிறோம், தெளிவுபடுத்தியிருக்கிறோம், எந்த குழப்பமும் இதில் இல்லை, எல்லாருக்கும் விளங்கும் என்று அல்லாஹ் சொல்கிற ஒரு விஷயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு விளங்காததும் குரானில் இருக்குன்னு என்ன செய்கிறாங்க, இவ்வளோ முடிவு இப்படி செஞ்சுருக்கிறாங்க. இதில் உள்ள அபத்தங்கள் இன்னும் நிறைய இருக்குது, இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளை இதெல்லாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.